ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்காக லெவன்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு இந்த குவார்ட்டில் எக்ஸாமினேஷனுடைய ஒரு அபிஷியல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் இதை பார்க்கறதுக்குனால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும் சோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர்னுடைய ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய கவர்மெண்ட் அபிஷியல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து நீங்க ரெஃபர் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம ரெஃபர் பண்றது மூலமா இந்த வருஷம் இதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்றதுக்காக நம்ம அந்த கொஷின் பேப்பர் வீடியோ போறதுக்கான நோக்கமே அதுதான் சரியா ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம காமர்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் அப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தனித்தனியாக நம்ம ஃபைவ் மார்க் கொஷினும் போட்டிருக்கோம் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் போட்டிருக்கோம் இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா செஞ்சு போய் பார்த்துருங்க அந்த பர்டிகுலர் வீடியோவில் நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அவுட் ஆஃப் நைன்ட்டிக்கு எயிட்டி மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய அண்டு அதிகமாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸை கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்லியிருக்கேன் சரியா ஸோ அதனால் மறக்காமல் அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த கொஷின் பேப்பர்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத ஸோ ஜஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க சரியா லிங்க் நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் லிங்க்கு மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேங்க நிறைய நமக்கு மார்க்ல ஏதாவது இன்டீரியர் கொஷின்ஸோ இல்லை கம்பல்சரி கொஷின்ல ஏதாவது நமக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸோ கேட்டிருப்பாங்கன்னா இப்போ அதெல்லாம் வந்து நமக்கு இந்த வருஷமும் ரிப்பீட்டடா வேற வேற டிஸ்ட்ரிக்டில் கேட்டது கூட நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின்ஸ் அப்படின்றப்போ ஒரு குறிப்பிட்ட டீச்சர்ஸ் கிட்ட தான் அந்த கொஷின்ஸ் வந்து எடுக்க சொல்லுவாங்க ஸோ அந்த சீனியர்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட தான் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து ரிப்பீட்டடாக அதே கொஷின்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ண சொல்கிறது சரியா இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வெந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ப்ராப்பர்டர்ஷிப் அப்புறம் இந்த மல்டி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியுடைய நீடு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ்ஸு அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரான்சிசிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்ட்ரன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் டின்ஸ் பிடின் ஜிடி ஆர் அண்ட் ஏடிஆர் இதெல்லாம் நம்ம கொடுத்த அந்த இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல தான் கேட்டுருக்காங்க அப்போ அந்த இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஏழு ஃபைவ் மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிருக்க முடியும் ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தஞ்சு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாத்துட்டு இருக்க இந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு ரெண்டு கம்பல்சரி கொஸ்டின் வந்து இன்டீரியர் கொஷின் தான் கேட்டிருக்காங்க இன்டீரியர் கொஷினாக இருந்தாலும் ஈஸியான கொஷின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதுல இருந்து தான் நமக்கு இன்டீரியர் கொஸ்டினா கேட்டிருக்காங்க நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த டூ மார்க் கம்பல்சரியும் எழுதிருவீங்க த்ரீ மார்க் கம்பல்சரியும் எழுதிருவீங்க ஸோ அந்த கான்செப்ட் அந்த டாபிக் கீழேயே வரக்கூடிய ஒரு லைனை எடுத்து கொடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க கம்பல்சரி கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்பல்சரி கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம் சரியா ஸோ புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின்ஸை நீங்க படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவுட் ஆஃப் டுவெண்ட்டிக்கு செவன்டீன் டு எயிட்டீன் குறைஞ்சபட்சம் செவன்டீன் ஒன் மார்க் வந்து உங்களுக்கு புக் பேக் ஒன் மார்க் கேட்டுருவாங்க அப்போ அதுல ஆட்டோமேட்டிக்கா நம்ம பதினேழு மார்க் எடுத்துடலாம் சரியா அப்போ சப்போஸ் ஒரு டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் நம்மளால எழுத முடியா கூட ஒரு ஃபைவ் மார்க்ஸ் போயிருச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும் அந்த ஒன் மார்க்ல ஒரு மூணு மார்க் போயிடுச்சுனா கூட அவுட் ஆஃப் நைன்ட்டிக்கு நம்மளால வந்து எயிட்டி டூ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் காமர்ஸ்ல சரியா சோ நம்பிக்கையோட படிங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிக்கோங்க தேங்க்யூ